வணக்கம். இன்றைக்கு பப்பாளி இலையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். பப்பாளி பழத்தில் உள்ள சத்துக்களை போன்றே பப்பாளி இலைகளிலும் மிகுதியான சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, புரதம், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்புகளும் என்சைம்களும் உள்ளன. பப்பாளி இலையில் நிறைந்திருக்கும் வேதிப்பொருட்களும் உயர்ந்த ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் குணங்களும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இதில் அதிகம் நிறைந்து காணப்படுகிறது. பப்பாளி இலைகளுக்கு டெங்கு காய்ச்சல் முதல் பல்வேறு பாதிப்புகளினால் உண்டாகும் இரத்த தட்டணுக்கள் குறைபாட்டை போக்கும் தன்மை நிறைந்துள்ளது. பப்பாளி இலைகளை எடுத்து கழுவி நீர் விடாமல் அரைத்து சாறு எடுத்து கொண்டு அதில் 2 தேக்கரண்டி எடுத்து அதனுடன் 1 தேக்கரண்டி தேன் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் 5 நாட்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் குறைவாக இருக்கும் இரத்த தட்டணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். மேலும் காய்ச்சலினால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்பு, உடற்சோர்வு, குமட்டல், அலர்ஜி போன்ற பாதிப்புகளையும் குணமாக்கும். 1 பப்பாளி இலையை பொடியாக நறுக்கி அதனுடன் 5 மிளகை தட்டி சேர்த்து 2 டம்ளர் நீர் ஊற்றி பாதியாக வெற்றியதும் இறக்கி மிதமான சூட்டில் தேன் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தாலும் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கும். மேற்கூறியவாறு பப்பாளி இலை சாற்றை அருந்தினால் வயிற்று பிரச்சனைகள் குறைந்து பசி உண்டாகும், மலச்சிக்கல் குறைந்துவிடும். பப்பாளி இலைச்சாற்றில் புற்றுநோய் செல்களை அழிக்கும் எதிர்ப்பு பொருள் நிறைந்துள்ளதால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இச்சாற்றை தினமும் சிறிதளவு அருந்தினால் புற்றுநோய் பாதிப்பு குறையும். பப்பாளி இலைச்சாற்றை மாதத்திற்கு 1 முறை 3 நாள் காலை மாலை அருந்தி வந்தால் குடற்புழுக்கள் அழிந்து வெளியேறிவிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பப்பாளி இலைச்சாறு சரும பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமைகிறது. இதை அலர்ஜி, படர்தாமரை, தேமல், பருக்கள், காயங்கள், வீக்கம், கட்டிகள் போன்றவற்றின் மீது அடிக்கடி தடவி வரும்பொழுது குணமாகும். பப்பாளி இலைச்சாற்றை தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் பொடுகு, அரிப்பு, தலைமுடி வறட்சி நீங்கி முடி உதிர்வை குறைக்கும். 30 மில்லி பப்பாளி இலைச்சாற்றுடன் தேன் கலந்து தினமும் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி, கல்லீரல் வீக்கம், வயிற்றுப்புண், நெஞ்சரிச்சல், கல்லீரலில் கொழுப்பு போன்ற பாதிப்புகள் சரியாகும். சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பவர்கள் தேன் சேர்க்காமல் அருந்தி வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். மேலும் உடலின் உள்பகுதியில் உள்ள ரணங்களையும் வீக்கங்களையும் குறைத்து உடலை தேற்றுகிறது. இன்னும் பல நன்மைகளை அளிக்கும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த பப்பாளி இலைச்சாற்றை அளவாக பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இது போன்ற மருத்துவ நலன் சார்ந்த பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.